இன்னைக்கு எங்கள் ஆற்றுல புது விதமாக அவல் டிசைட், அவலில் நிறையா அவல் உப்புமா, வெள்ளை அவல், அவல் புட்டு நிறைய பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு செஞ்சு பார்த்துட்டு போயிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக அவல் டிசைட் அப்படின்னு ஒன்று. இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு டம்ளர் நான் எடுத்துட்டுருக்கேன். அந்த அவலை வந்து கெட்டி அவல், ஓகே, இலை அவல் வேண்டாம், கெட்டி அவல் எடுத்துட்டு அதை தண்ணியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை தண்ணியை உடைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவேன் அந்த அவலை. அதுக்கப்புறம் அதோட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடியே ஊறணுங்கிறதுனால 10 நிமிஷம் முன்னாடியே போட்டு இதோட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு கேரட் வேணுன்னா துருவியும் போடலாம், நான் இன்றைக்கி போடல. அதுக்கப்புறம் இந்த தயாராக வச்சுட்டு இதில் வந்து கடுகு, கடுகு போட்டு அது பிடித்த உடனே கொஞ்சோண்டு ஜீரம், கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன், அப்புறம் இதோட வந்து கொஞ்சோண்டு சர்க்கரையும் போட்டு கலந்துக்கணும். சர்க்கரையும் போட்டு இதெல்லாம் ஊற வச்சோன்னு கலந்து வச்சுருவாங்க இல்லையா? ஆமாம், ஊற வச்சு நான் இது மாதிரி தயாராக வச்சுருக்கேன். ஏன்னா 10 நிமிஷம் ஊறணுங்கிறதுனால டைம் கன்சியூம் பண்ணுவேன். ஊற வச்சு இது போல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மேலே அப்படியே மஞ்சத்தூள், பெருங்காயம், கருவேப்பிலை, சர்க்கரை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு இருப்பச்சட்டியில் கொஞ்சோண்டு கடுகு தாளிச்சு கொட்டி ஜீரகம் போட்டு போடுங்க. அது வெடித்த உடனே இப்போ கேரட் இருந்தால் துருவி போடலாம், நான் இன்னைக்கு போடலை, அவ்வளோதான். வெங்காயம் கூட போடலாம், வெங்காயம் போடலாம், கேரட் போடலாம், எது வேணால் போடலாம். இப்போ கேரட்டு, வெங்காயம், எது வேணால் போடலாம், நான் அதெல்லாம் போடல. இதை போட்டு இந்த தயாராக வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு ஒரு கலரு கலக்கணும். இப்போ கேரட் போட்டிருந்தேன்னா கொஞ்சம் தண்ணி கட்டிச்சு அது வேகிற வரைக்கும் பண்ணணும். ஆனால் நான் போடாததுனால அதையே போட்டு வதக்கிறேன். அப்புறம் இதை வந்து கொஞ்சம் ஆறினோடனே ஒரு முடி எதுன்னு சொன்னதான் தெரியும். ஏன்னா சூடோடு இருந்துச்சு ஒரு மாதிரி நன்னா இருக்காது இல்லையா, அதனால இது ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு. கொஞ்சம் நல்லா கலர்னே அவல ஊற வச்சுக்கோங்க, 10 நிமிஷம் ஊற வச்சு க்ளீன் பண்ணி அதான் சொல்லிட்டு. ஓகே, பொடி, பெருங்காயம், கொத்தமல்லி எல்லாம் போடலாம். தேங்காய் வேணாலும் தேங்காய்த்துக்குள் போடலாம், இதுக்கு ஆப்ஷன். வெங்காயம் வேணாம் போடலாம், தேங்காய் போடலாம், இவ்வளோதான். இதுக்கு உங்களுக்கு சர்க்கரை வேணா சர்க்கரை போடலாம். சர்க்கரையும் போட்டுருக்கீங்க, வீட்டில் போட்டுருக்கீங்க. இது கொஞ்சம் ஆறினோடனே ஒன்றும் பெரிய வேலையே இல்லை. ஒன்னே ஒன்றும் 10 நிமிஷம் அவரை ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், மிளகாப்பொடி, கொத்தமல்லி, சர்க்கரை எல்லாம் போட்டு கலந்துக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு கடுகும் சீரகமும் தாளிச்சு கொட்டி இதை வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஆறணும்னே. தேங்க்யூ.